இந்தியாவுடனான பிரச்சினைகளை பேசி தீர்க்கும்படி பாகிஸ்தான் பிரதமரை ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் பான் கிமூன் அறிவுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் சபையின் 71வது பொது சபையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேசும்பொழுது காஷ்மீர மக்கள் மீது இந்திய பாதுகாப்பு படையினர் அடக்குமுறைகளை ஏவி விடுவதாக குற்றம் சாட்டினார். எனவே காஷ்மீர் பிரச்சினையை ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அவர் காஷ்மீரில் பொது ஓட்டெடுப்பு நடத்தி மக்களின் கருத்தறிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். The Security Council has called for the exercise of the right to self-determination by the people of Jammu and Kashmir through a free and fair plebiscite held under United Nations auspices. The people of Kashmir have waited 70 years for implementation of this promise. The Security Council must honor its commitments by implementing its own decisions. This General Assembly must demand that India deliver on the commitments its leaders solemnly made on many occasions. அதன் பிறகு ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனை சந்தித்த நவாஸ் ஷெரீப் காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படையினர் அடக்குமுறைகளை ஏவி விடுவதாக சில புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை அளித்தார். அதற்கு பதிலளித்த பான் கி மூன் காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அறிவுறுத்தினார். அதுதான் இரு நாடுகளுக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும் எனவும் பான் கி மூன் கூறினார். பான் கி மூனின் ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நவாஸுக்கு அவரது அறிவுரை பெரும் தர்மச்சங்கடமாக அமைந்து போனது.